நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய வீடியோ வரைக்கும் சனியின் சுபத்துவ நிலைகளை ஏறத்தாழ ஒரு 5 அல்லது 6 நிலைகளாக வீடியோ கூட போட்டோம். அதாவது சனி பகவான் சனியன் துன்பங்களை கொடுப்பதற்கு மட்டுமே விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். இதை தான் மனசு ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆரம்பகால அமைப்புகளில் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ள தடுமாறும் இடங்கள் இது. அதாவது ஜோதிடத்தை ஒரு மனதை கலற்றி வைத்து விட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன். அந்த அமைப்பில் வந்து இன்பங்களை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட கிரகம் குரு என்றால் துன்பங்களை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட கிரகம் சனி. ஆனால் குருவும் கஷ்டத்தை தருவார், சனியும் இன்பத்தை தருவார். எப்போது எப்படி எந்த அமைப்பில் இதைத்தான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அமைப்பில் வந்து ஓரளவிற்கு பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் எனக்கு தெரிய அனுமதித்த சில விஷயங்களை உங்களுக்கு வந்து இப்போ இந்த அமைப்பில் நான் சொல்கிறேன். இப்போது சனியின் பாபத்துவம் என்கின்ற தலைப்பில், சரி, சனியின் பாபத்துவம் என்பது என்ன? சனியை எரிச்சலடைய செய்யக்கூடிய, சனியை முற்றிலும் துன்பங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சனி எப்படி துன்பங்களை தருவார்? ஏற்கனவே துன்பங்களாக துன்பத்தை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். மனிதனுக்கு ஆகாத சில நிலைகளில் இதை தருவதற்கு விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். தற்போது பாவத்துவமான கூடுதலாக சில விஷயங்களை செய்யும். என்ன ஒன்று, சனி இருக்க சனியின் பாவத்துவம் என்ன செய்யும், சனியின் பாவத்துவம் முதல்ல என்னன்னு பார்த்துட்டு அதற்கப்புறம் அது என்ன செய்யும். கிரக நிலைகளில் எரிச்சல், ஒரு கிரகத்தை எரிச்சல் படுத்தக்கூடிய நிலைகள் என்ன, கோபப்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன, எரிச்சல் வர கோபம் வர. ஆக எந்த ஒரு அமைப்பிலும் நமக்கு ஜென்ம விரோதிகள் என்று வகைப்படுத்தப்பட்ட கிரகங்கள் யாராக இருந்தாலும் இரு எதிரிகள் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது அங்கே நன்மைகள் நடக்காது என்பதன் அடிப்படையில் சில இடங்களில் ஒரு பாவத்துவம் ஏற்படும், எரிச்சல் தன்மை ஏற்படும். குருவும் சுக்கரனும் இப்படித்தான் நான் அதை வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். மூல நூல்களில் கூட குரு சுக்கர எதை இப்படி சொல்லலை. குருவும் சுக்கரனும் இயற்கை சுவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டது. ஆயினும் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு மனப்பான்மையில் நான் பார்க்கும் பொழுது குருவும் சுக்கரனும் இணைந்து ஒரு சமசப்தம டிகிரி அமைப்புகளில் பார்த்து கொள்ளும் பொழுது ஒருவரை ஒருவர் தங்களுடைய எரிச்சல் தன்மையால் பாதித்துக் கொள்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் தாம்பத்திய சுகம் புத்திர சுகம் இரண்டும் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஏகப்பட்ட 100 நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அந்த குரு சுக்கர தொடர்புகளை பற்றி நிறைய ஆர்டிகள் எழுதியிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். சரி, இப்போது அதாவது சனி, இருள் தன்மை கொண்ட சனி, மேலும் இருள் தன்மையாகின்ற சனி ராகு சேர்க்கை சனியின் முதன்மை பாவத்துவமாக இருக்கும். எந்த கிரகம் ராகு கூட ரொம்ப நெருக்கமாக சேருதோ அந்த கிரகம் கடுமையாக பாவத்துவம் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவும் இதில் பாவத்துவம் அடைவார். சனியோடு சேர்ந்துட்டார்னாலே சுத்தம், அவர் ஏற்கனவே இருள் தன்மை கொண்டவர். இருள் என்பது என்ன? மனிதனுக்கு ஆகாத சில செய்கைகள் செயல்கள் நடப்பது இருளில், இருள் கிரகங்களினால். அப்போ அந்த இருள் கிரகங்கள் எனும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அந்த அமைப்பு இருக்கும். அதனால் வந்து சனி ராகு சேர்க்கை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த 4 நிலைகள், அதாவது முதல் நீச்சம், இரண்டாவது கடுமையான பகை, மூன்றாவது மிதமான பகை கடகம். கடகத்தில் சந்திரனுடைய வீட்டிலையும் அவர் எரிச்சலாவார் இல்லையா? அதாவது சந்திரன் வந்து அவருக்கு ஆகாத ஒரு கிரகம். சூரிய சந்திரர்கள் அவருக்கு ஜென்ம விரோதிகள், முதன்மை ஜென்ம விரோதி. அவரை அவர் தந்தையாக நினைக்கக்கூடிய, தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவுகள் சீர்விடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூரியன். ஆகவே சூரியன் வீட்டில் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது